ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி டேக் அப்டேட்ஸ் வந்து உங்களோட டிவைஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார்மலாக இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எல்லாருமே டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் சின்ன பல செட்டிங்ஸை வந்து நம்ம மாற்றி யூஸ்ட்டோம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணலனாலும் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸர் தான் நம்மளோட டேட்டா வந்து புரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, நம்மளோட டேட்டா வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு. ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் த்ரீ டாட் இருக்கும். ஸோ அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு நாலாவது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறோன்னே யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பேசும்போது உங்களுக்கு டேட்டா வந்து கம்மியாக ரிடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வென் யூசிங் மொபைல் டேட்டா, மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிக்சர் இதெல்லாம் டவுன்லோட் ஆகணும், அப்படி ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோஸ், டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ யாராவது உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க வீடியோ ஏதாவது குரூப்பில் வந்துருக்குது அப்படின்னா, இதெல்லாம் கிளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படிங்கிறதுனால உங்களோட டேட்டா கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் த்ரீ டாட் இருக்கும். ஸோ அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லைட் மூடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக ஆனில் ஆஃபில் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஆனில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் மூடாக வந்து ஆன் பண்ணுறதுனால. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேஜஸ் வந்து விசிட் பண்ணியிருப்பேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய பேஜஸ் வந்து விசிட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த பேஜஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பேன், பட் ஏன்னா இப்போ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம அகைன் வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணும்போது பழைய பேஜில் உள்ள டேட்டா வந்து பழைய பேஜில் வந்து பேஜ் பெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது பேக்ரவுண்டில் ரன் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இதன் மூலமாக ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இதை வந்து ப்ரொவன் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, எல்லோரும் காமனாக யூடியூப் இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவையும் யூடியூப்பில் தான் பார்த்துட்டுருப்பீங்க. யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கலாம். லோகோவை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டே ஒன்று ஜென்ரல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்டட் மூடுன்னு ஒன்று இருக்கும், இதையும் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்து உங்களுக்கு நிறைய டேட்டா வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் காமனாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எதாவது வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியில் தான் ஓடும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஒரு மீடியம் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களோட டேட்டா வந்து நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். நாலாவதாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரீ டேப் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு ஒன்று ரெண்டு மூணாவதாக ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படின்னு ஃபஸ்ட் இதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வச்சிருக்கிற அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு புது அப்டேட் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். இதன் மூலமாக உங்களோட டேட்டா வந்து நிறைய லாஸ் ஆகும். ஸோ டூ நாட் அப்டேட் ஆப்ஸ், அதை லாஸ்ட் இதை வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது. ஸோ நான் வந்து லைட் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செட்டிங்ஸ். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இப்போ நம்ம வந்து போய்க்கலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கலாம். இது வந்து ஆப்புக்கும் சரி லைட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் காண்டெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், லாஸ்ட்டில் இருக்குது மீடியா அண்ட் காண்டெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆட்டோ ப்ளே வீடியோ அப்படின்னு ரெண்டாவது ஒன்று இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஸோ ஆஃப் பண்ணுற மூலமாக என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோஸ்லாம் அதில் வரும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்பவே லாஸ் பண்ணும். இதை ஆஃப் பண்ணி வச்சுறது மூலமாக உங்களோட டேட்டா வந்து ரொம்பவே லாஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். பை.